நாலு இப்போ டைமண்ட் செக்ஷன், டைமண்ட் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இதை நம்ம பார்த்துட்டோம், இதை நம்ம பார்த்துட்டோம், இதை நம்ம பார்த்துட்டோம், இதை தான் இன்னும் பார்க்கணும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கொண்டு வர்றது? முன்னாடியே உங்ககிட்ட சொன்னது தான், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்கன்னா இதை என்னவா பார்க்கக்கூடாது, ட்ரையாங்குலராக பார்க்க பார்க்கக்கூடாது, இப்படி தான் பார்க்கணும். ஓகே சார், இப்படி தான் பார்க்கணும், இதில் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படி தான் பார்க்கணும். அப்போ முதல்ல லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டுன்னு தான் பார்த்தோம், அவ்வளோதான். எனக்கு இது பண்ண தெரியுமா, இது பண்ண தெரியுமா, இந்த ஏரியா பண்ண தெரியுமா, பண்ணுவோமா, இப்போ ஏதாவது ஒரு இது வச்சுக்கிடுவோமா, ஸ்டார் 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 இதுதான் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே சார், இப்போ நான் இதை எப்படி பார்க்கணும், ரெண்டு இப்படி பார்க்கணும், ஒரு சதுரமாக பார்க்கணும். ஓகே சார், இந்த இடத்துல அட்டு சிம்பிள் இருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். முதல்ல அட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ட்ரையாங்கிளை போடணுமா, ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ட்ரையாங்கிள் போடணுமா? அட்டு அட்டை தான் முதல்ல போடணும், ஏன்னா அதான் இடது பக்கம் இருக்கு. எழுதுவோமா, ரோ. ஓகே சார், சரியா, காலம் அட்டு, காலம் ஸ்டார் ஸ்டார், முதல் ரோ எத்தனை அட்டு, ரெண்டு அட்டு, ரெண்டு அட்டு, ரெண்டாவது ரோ ஒரு அட்டு, ஒரு அட்டு, மூணாவது ரோ ஜீரோ, முதல் ரோ எத்தனை ஸ்டார், ஒன்று, எத்தனை, ரெண்டாவது ரோ எத்தனை ஸ்டார், ரெண்டு ஸ்டார், மூணாவது ரோ எத்தனை ஸ்டார், மூணு. அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி. ஓகே சார், ரோவுக்கும் காலம் மட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. ரோவுக்கும் காலம் ஸ்டாருக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு சார். முதல்ல இதை முடிச்சுக்கிடுவோம், முடிச்சுட்டு இதுக்கு வருவோமா? ஓகே சார், ஒரு நிமிஷம். இப்போ ரோ ஒன்று வந்து டிக்ளேர் பண்ணிடுவீங்க சார், அதை வச்சுக்கிட்டு காலம் ரெண்டுலேருந்து, ரெண்டுலேருந்து உள்ள வேல்யூஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து காலம் ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார். காலம் ரெண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, அதாவது காலம் அட்டு எத்தனை அட்டு பிரிண்ட் ஆயிருக்குன்னு எழுதுறேன். அது ஒருவேளை வேல்யூ பிரிண்ட் பண்றதா இருந்தா ரெண்டுல இருந்தா மூணுல இருந்தாங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ண போறேன், அதனால இப்படி பார்க்கறேன். ஓகே சார், இப்போ ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன், ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, ரோ லெஸ் லெஸ். ஓகே சார், கடைசியாக ஒரு பிரிண்டர்லாம் வரப்போகுது, சரியா? ஓகே சார், இது முடிஞ்சதா? முடிஞ்சது. அடுத்து என்ன எழுத போகிறோம், அட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோமா? அட்டை தானே பார்க்கணும், ஆமாம். இப்போ கண்ணு இது மட்டும்தான் தெரியணும், இதை மட்டும்தான் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியணும். ஓகே சார், எழுதுவோமா? அது அங்கே பார்க்க வேண்டிய தேவையில்லை, இங்கே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். காலம் மட்டும் கூடிக்கிட்டே போகுதா, குறைஞ்சிக்கிட்டே வருதா? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ காலம் மட்டும் ரெண்டுலேருந்து, காலம் மட்டு கட்டுக்கும் ரோவுக்கும் கனெக்ஷன் இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தானா, சரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா, சரி. காலம் அட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது, மைனஸ் மைனஸ் மைனஸ், முடிஞ்சதா? முடிஞ்சு. இந்த இடத்துல பிரிண்ட், பிரிண்ட் அட்டு சார், அட்டு. இப்போ ப்ரோக்ராம் கரெக்டாக வருதான்னு முதல்ல பார்த்து சொல்லுங்க. ஓகே சார், ரோவோட வேல்யூ ஒன்னா? ஆமாம் சார். ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயா? ஆமாம் சார். ஆமாவா? ம், உள்ளே வருமா? ம், காலம் அட்டோட வேல்யூ டூவா? ஆமாம் சார். காலம் அட் அதாவது டூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன், ஒன். ஆமாவா? உள்ளே வருமா? ஆ, ஒரு அட்டு பிரிண்ட் ஆகுமா? ஆமாம். பிரிண்ட் ஆயிடுச்சா? ம், திரும்ப மேலே போகுமா? ஆமாம் சார். ஒன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா? ஆமாம் சார். ஆமாவா? ஆமாம். இன்னொரு அட்டு பிரிண்ட் ஆயிடுச்சா? பிரிண்ட் ஆகும். திரும்ப மேலே போகுமா? ஜீரோவா? ஆமாம். ஜீரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா? ஆமாம் சார். ஆமாவா? இல்லை சார். இல்லை, இல்லை. வெளியில் வந்துடுமா? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஓகே, இது சரியாக தான் இருக்குது, மீதி வேணும்னா பின்னாடி மாற்றிக்கிடுவோம். இப்போதைக்கு சரி மாதிரி தான் தெரியுது, அப்படித்தானே? ஆமாம் சார். சரி, சரிதானே? ஓகே சார். இப்போ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவோமா? ம், ஃபார் இன் காலம், காலம் ஸ்டார், காலம் ஸ்டாருக்கு கூடிக்கிட்டே போதா குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்படின்னு தான் சார். கூடிக்கிட்டே போகுது, ஒன்றுன்னு வச்சுக்கலாமா? காலம் ஸ்டாருக்கும் ரோவுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஓகே சார். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு எழுதிக்கிடுவோம். ஓகே சார். பின்னாடி அது லெஸ் தேனா என்னங்கிறத மாற்றிக்கிடுவோம். காலம் ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்டார் ஸ்டார். இப்போ ரெண்டு அட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, ரெண்டு அட்டு பிரிண்ட் ஆகி அடுத்த லைன் போறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் இன்செர்ட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ காலம் ஸ்டார் ஒன், ரோவோட வேல்யூ ஒன்று சார், ஒன்.
போயிடும். இப்போ ரோட வேல்யூ 2 2 less than or equal to 3 ஆ ஆமா சார். ஆமா உள்ள வருமா? ஆமா சார். இங்க காலமோட வேல்யூ 2 ஆ 2 greater than or equal to 2 ஆ ஆமா சார். உள்ள வருமா? ஆமா. ஒரு அட்டு பிரிண்ட் ஆகுமா? ஆமா சார். திரும்ப மேல போகுமா? காலமோட வேல்யூ 1 ஆ 1 greater than or equal to 2 ஆ இல்ல சார். இல்ல. வெளிய வந்துரும். இப்போ காலம் சாரோட வேல்யூ 1 1 1 greater than less than or equal to 1 2 சார். 2 ஆமா. 2 தானே ரோட வேல்யூ 2 தானே உள்ள வந்துரும். சரியா? இப்போ இதே மாதிரி நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இதுல நான் என்னென்னலாம் கத்துக்கலாம் அப்படின்னா விதவிதமா கேட்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் இன்டர்வியூவர் என்ன அவருக்கு என்ன தோணுதோ அதை கேட்கலாம். ஏன்னா எப்படி வேணாலும் இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டாருங்கிறதுக்கு பதிலா பிரிண்ட் ரோன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். பிரிண்ட் காலம் ஸ்டார்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ஏன் நம்ம இப்போ ஸ்டார் பேட்டர்ன் நம்ம பேட்டர்னை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பேட்டர்னோட சேர்ந்து நம்பரையும் அவர் கேட்கலாம்ல. இப்படி அதாவது எனக்கு வந்து இப்படி தானுப்பா 1 2 2 3 3 3 ஒருத்தர் கேட்கலாம். 1 1 2 1 2 3 வேணும்னு ஒருத்தர் கேட்கலாம். 1 2 1 3 2 1 வேணும்னு ஒருத்தர் கேட்கலாம். 3 3 2 3 2 1 வேணும்னு ஒருத்தர் கேட்கலாம். இப்படி விதவிதமா கேட்கலாம்ல. 3 2 3 1 2 3 வேணும்னு ஒருத்தர் கேட்கலாம். இப்படி எப்படி வேணாலும் கேட்கலாம்ல. ஓகே சார். அப்ப நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை தான் மாத்த போறோம். வேல்யூவை மாத்த போறோம். இங்க பிளஸ் பிளஸ் இங்க இனிஷியல் வேல்யூ என்னவா மாற போகுதுங்கிறத யோசிக்கிறோம். அப்போ இவ்வளவு பேட்டர்ன் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. பேட்டர்ன் வந்துட்டோம். நம்பர் மாத்துறது நம்மளே ட்ரை பண்ண முடியும். ஓகே சரிதானே? அப்போ இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பேட்டர்னுக்கான ஐடியா உங்க கையில கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வேல்யூ மாத்தினா இங்க வேல்யூ மாறுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே இப்ப கையில இருக்கிற ப்ரோக்ராம் வச்சு இந்த 4லயோ இந்த 5லயோ 2 ப்ரோக்ராம் அவுட்புட் எடுத்துடலாம். மீதியை நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்துடலாமா? அதுல ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுங்க. இது புரியுதா? அப்ப நம்ம 4 பார்த்துட்டோம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். ஓகே சார். ஒருத்தர் எனக்கு இப்படி வேணும்னு கேட்குறாரு. கேட்கலாம் இல்லை? இப்படி 1 1 2 1 2 3 இப்படி வேணும்னு ஒருத்தர் கேட்டால் தப்பா? இல்லை சார். கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். அந்த பேட்டர்லாம் எப்படி பார்க்கறது வேணும் நாளைப்போம். ஓகே சார். சரியா? இதோட அடுத்த கிளாஸ்ல அதை அனுப்பணும். இதெல்லாம் புரியுதா? புரியுது சார். எங்கேயாவது கஷ்டமா இருக்கா? இல்ல சார். அது எழுதிட்டா எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சு சார். இதுதான் முதல்ல எழுதிடணும். ஓகே சார். ஏன்னா ப்ரோக்ராமா டைரக்டா ரெண்டு விஷயம். ஒண்ணு ப்ரோக்ராமிங்கே நமக்கு புதுசு. கரெக்டா? இன்னொன்னு இப்படி யோசிக்கிறதும் புதுசு. ஒண்ணு சார். அப்ப ரெண்டையும் ஒரு நேரத்துல பண்ணும்போது எது முதல்ல ஈஸியா இருக்கோ அதை பண்ணிடணும். யோசிக்கிறது ஈஸி. ஏன்னா அது ஏற்கனவே பழக்கப்பட்ட நிறைய இடத்துல நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு இதை டெரைவ் பண்ணிடுறேன். இதை தான் நான் இப்படி மாத்துறேன். ஓகே சார். சரியா? ஆமாம் தாங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. மீதி அடுத்து பார்ப்போம். ஓகே சார். சரியா?